ஹார்லிக்ஸ் பூஸ்ட் இதெல்லாம் குடிக்கிற பதிலாக இதை குடிச்சாங்கன்னா அதிக பலன் இருக்குது. இதுல சில பேர் ஹெல்த் ட்ரிங்காகவும் யூஸ் பண்ணலாம், களியாகவும் சாப்பிடலாம், கொழக்கட்டையாகவும் வச்சு சாப்பிடலாம். இதில் எல்லா வகையான ஊட்டச்சத்தும் இருக்குது, விட்டமின் இருக்குது, புரதம் இருக்குது, கொழுப்பு இருக்குது. இப்போதைக்கு வந்து நாங்கள் 3 கிலோ to 5 கிலோ வரைக்கும் ஒரு நாளைக்கு உற்பத்தி பண்ணுறோம். இதை வந்து உள்ளூருக்குள்ளே இருக்கிற மக்களுக்கே நாங்கள் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு சுய உதவிக்குழுவை தேர்வு செய்து அவங்களுக்கு வந்து நியூட்ரியன்ட் டென்ஸ் மல்டிகிரெயின் மிக்சர்ஸ் அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி அவங்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து தொழில் முனைவோராக ஆக்கியிருக்கோம். பெண்களை வந்து எல்லா விதத்துலேயும் வந்து முன்னேற்றம் அடைஞ்சு அவங்கள ஒரு சிறந்த தொழில் முனைவோர் ஆக்கணுங்கிறது தான் என்னோட நெடுங்கால கனவு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள குள்ளப்புறம் கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் குழுவாக இணைந்து சிறுதானியங்கள் மூலம் இணை ஊட்டச்சத்து கலவை என்ற ஊட்டச்சத்து பொடியை தயார் செய்து விற்பனை செய்து வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ளது குள்ளப்புறம் கிராமம். இந்த கிராமத்தைச் சேர்ந்த 10-க்கும் மேற்பட்ட பெண்கள் குழுவாக இணைந்து ஏதேனும் ஒரு தொழிலை செய்து தொழில் முனைவராக மாற வேண்டும் என எண்ணி வந்துள்ளனர். இந்த நிலையில் குள்ளப்புறம் ஊராட்சி மன்ற தலைவரான மஞ்சுளா தேவி பெண்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கு தேவையான தொழில் முனைவோர் பயிற்சியை பெறுவதற்கு உதவியுள்ளார். இவர்கள் சென்டெக் வேளாண் அறிவியல் மையத்தின் மூலம் சிறு தானியங்களில் இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சியை கற்றுக்கொண்டுள்ளனர். பயிற்சியை கற்ற பின்பு சிறு தானியங்களிலிருந்து உடனடி இணை ஊட்டச்சத்து கலவை என்ற ஊட்டச்சத்து பொடியை தயார் செய்து விற்பனை செய்து வருகின்றனர். கருப்பு கவனி, சிவப்பரிசி, கோதுமை, கம்பு, நிலக்கடலை, பாசிப்பருப்பு, முருங்கைப்பொடி, கேரட் பொடி உள்ளிட்ட பல்வேறு வகையான தானியங்கள் மூலம் இந்த ஊட்டச்சத்து கலவையை தயார் செய்கின்றனர். சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் உண்ணக்கூடிய இந்த ஊட்டச்சத்து கலவையை பாலில் கலந்தும் கூழாக காய்ச்சியும் சத்து மாவாகவும் சாப்பிடலாம் எனவும் கூறியுள்ளனர். நாளொன்றுக்கு 3 கிலோ to 5 கிலோ வரை உற்பத்தி செய்து வரும் இவர்கள் தங்களின் தொழிலை விரிவுபடுத்தி பெரிய அளவிலான உற்பத்தி நிறுவனத்தை தொடங்கியுள்ளதாக கூறியுள்ளனர். இவர்களின் ஊட்டச்சத்து கலவையை ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் விரும்பி வாங்கிச் செல்வதாகவும் கூறுகின்றனர். எங்கள் ஊரில் வந்து பெண்களை வந்து எல்லா விதத்துலேயும் வந்து முன்னேற்றம் அடைஞ்சு அவங்கள ஒரு சிறந்த தொழில் முனைவோர் ஆக்கணுங்கிறது தான் என்னோட நெடுங்கால கனவு. அதுக்கு விதை வித்திட்டது மாதிரி தான் நம்ம கேவிகேலேருந்தும் அவங்க வந்தாங்க. வந்து இப்போ இந்த கிட்டத்தட்ட 1 வருட காலமாக நாங்களும் அவங்களும் இணைஞ்சு இந்த பெண்களை வந்து தொழில் முனைவோராக ஆக்கிறதுக்காக சில சிறப்பான பயிற்சியெல்லாம் கொடுத்து அவங்கள வந்து சுயஉதவிக்குழு மூலியமாக வந்து உடனடி ஊட்டச்சத்து. எங்கள் ஊரில் வந்து வாழைநார் வந்து வாழை சாகுபடி அதிகமான சாகுபடி, அதன் மூலமாக மக்களுக்கு இவங்கள ஒரு தொழில் முனைவர் ஆக்கிறதுக்கு என்ன வழின்னு அந்த வாழையில் வச்சு மதிப்பு கூட்ட பொருள் தயாரிக்கணுங்கிறதுக்காக வாழை சத்து மாவு அப்புறம் உடனடி ஊட்டச்சத்து கலவை மாவு இது ரெண்டையும் அவங்க வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க. இன்றைக்கி ட்ரைனிங் கொடுத்து ஒரு சுயஉதவிக்குழு ஒரு 10 பேர் இணைந்து இந்த சத்து மாவை வந்து அவங்களே தயாரித்து இன்றைக்கி லேபிள் ப்ராடக்ட் வந்து வெளியே ஆன்லைன் மார்க்கெட்டிங் வரையும் போயிட்டாங்க. அடுத்து ஆன்லைனில் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் போய்கிட்டிருக்குது, அவங்க சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. இப்போ இந்த FLD ப்ரோக்ராம் மூலமாக இப்போ ஒரு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து அடுத்த கட்ட நிலைக்கு போகிறதுக்கு என்னென்ன வழிமுறையும் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் உடனடி இணை சத்து மாவுன்னு சொல்லி ஒரு பொருள் தயார் பண்ணுறோம். அது வந்து குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையும் எல்லா பேருமே அனைத்து பேரும் குடிக்கிற மாதிரி ஹெல்த் ட்ரிங்காக யூஸ் பண்ணுறதுக்காக செய்கிறோம். இது சில பேர் ஹெல்த் ட்ரிங்காகவும் யூஸ் பண்ணலாம், களியாகவும் சாப்பிட்லாம், கொழக்கட்டையாகவும் வச்சு சாப்பிட்லாம். அதுக்காக நாங்கள் வந்து கருப்பு கவனி சிகப்பரிசி, கோதுமை கம்பு நிலக்கடலை பருப்பு, பாசிப்பயிறு, எள்ளு, எல்லா முருங்கைப்பொடி, கேரட் பொடி எல்லாம் அனைத்து வகையான எல்லா பொருளையும் சேர்த்து இதை வறுத்து நல்லா காய வச்சு அரைச்சி உடனடி இணை சத்து மாவாக ஹெல்த் ட்ரிங்க்ஸாக கொடுக்குறோம். குழந்தைகளிலேருந்து பெரியவங்க வரை அனைத்து பேரும் சாப்பிட்லாம். இதை அது வந்து ஹார்லிக்ஸ் பூஸ்ட் இதெல்லாம் குடிக்கிற பதிலாக இதை குடித்தாங்கன்னா அதிக பலன் இருக்குது. இதில் எல்லா வகையான ஊட்டச்சத்தும் இருக்குது, விட்டமின் இருக்குது, புரதம் இருக்குது, கொழுப்பு இருக்குது, அந்தந்த பொருளுக்கு எல்லாமே அதில் ஆட் பண்ணியிருக்கோம். குழந்தைகளுக்கும் ரொம்ப நல்லது, பெரியவங்களுக்கும் நல்லது. நம்ம ஹார்லிக்ஸ் அது இதுன்னு என்ன போட்டிருக்காங்கன்னு அதில் தெரியாமல் சாப்பிட்றதை விட இது எல்லா சிறுதானியத்தில் தயார் பண்ணது. பாலில் கலந்தும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், இல்லை கூழ் மாதிரி காய்ச்சியும் குடிச்சுக்கலாம். இந்த சத்து மாவை வந்து நாங்கள் குழுவாக ஒரு இடத்துல வச்சு செய்கிறோம். சுத்தமான முறையிலையும் சுகாதாரமான கேப்பு, க்ளவுஸு இந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் நாங்கள் இதை பண்ணுறோம். இப்போதைக்கு வந்து நாங்கள் 3 கிலோ to 5 கிலோ வரைக்கும் ஒரு நாளைக்கு உற்பத்தி பண்ணுறோம். இதை வந்து உள்ளூருக்குள்ளே இருக்கிற மக்களுக்கே நாங்கள் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
இதை வந்து நாளைக்கு நாங்கள் 30 கிலோவாக மாற்றி வெளியில் சேல்ஸ் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் வந்து சின்ன குழந்தைங்க வெள்ளம் எள்ளு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லாம் கலந்துருக்கோம். அதனால் பிடிச்ச மாதிரி இருக்கும் குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கும் நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கிறதுனால எல்லாருமே விரும்பி எங்கள் உள்ளூருக்குள்ளே நிறைய வாங்குகிறாங்க. அடுத்த ஸ்டெப்பாக வந்து இதை நாங்கள் வெளியில் கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். எக்ஸ்பைரி டேட் வந்து 3 மாதம் வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எள்ளு வந்து 100 கிராம் போட்டிருக்கிறதுனால 3 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இதை எள்ளு நாங்கள் 50 கிராம் போட்டோன்னா இன்னும் 5 மாதம் வரைக்கும் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக முன்னிலை செயல் விளக்க திட்டத்தின் கீழ் FLD ப்ரோக்ராம் கீழே நம்ம குள்ளப்புறம் அப்படின்ற ஒரு கிராமத்தை வந்து தேர்வு செஞ்சுருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுய உதவிக்குழுவை தேர்வு செய்து அவங்களுக்கு வந்து நியூட்ரியன்ட் டென்ஸ் மல்டிகிரெயின் மிக்சர்ஸ் அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி அவங்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து தொழில் முனைவோராக ஆக்கியிருக்கோம். ஸோ சிவன் சுய உதவிக்குழு அப்படின்ற ஒரு மக்களை பெண்களை வந்து தேர்வு செய்து அவங்களுக்கு வந்து தொழில்நுட்ப உதவிகள்லாம் நம்ம வழங்கி அவங்களுக்கு பயிற்சிகள் முறையான பயிற்சிகள் கொடுத்து அவங்களுக்கு லேபிளிங் பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் ஸோ ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட்ஸ் எல்லாமே கொடுத்து இன்றைக்கி வந்து அவங்கள ஒரு சிறந்த தொழில் முனைவோராக நம்ம வேளாண் அறிவியல் மையத்தின் மூலமாக உருவாக்கியிருக்கோம். ஸோ இந்த திட்டம் வந்து முன்னிலை செயல் விளக்கம் திட்டம் மூலமாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி இன்னும் இந்த கிராமத்தையும் சரி நம்ம தேனி மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் இந்த தொழில்நுட்பங்களை வரக்கூடிய ஆண்டுகளில் செயல்படுத்தி ஒரு தேனி மாவட்டத்தை வந்து ஒரு தொழில் முனைவோர்கள் சிறந்த தொழில் முனைவோர்கள் மாவட்டமாக உருவாக்க வேண்டும் அப்படின்றதான் அதோடைய எங்களுடைய முக்கியமான நோக்கம். அந்த நோக்கத்தை நோக்கி தான் நாங்கள் எல்லாருமே பயணிச்சிட்ருக்கோம். நன்றி.